அடுத்ததாக அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அவருக்கான ஜாமீனை கொடுத்திருந்த நிலையில் அதற்கு எதிராக அமலாக்கத்துறை தரப்பில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த ஜாமீனுக்கான தடையை விதித்திருக்கிறது. இதனை எதிர்த்து தற்போது உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணைக்கு முன்பாகவே சிபிஐ அவரை கஸ்டடியில் எடுத்திருக்கிறது. சிபிஐ தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பாக அவரை ஆஜர்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பல்வேறு விஷயங்கள் சார்ந்த வாதங்களை ஆம் ஆத்மி முன்வைப்பதற்கு நினைக்கிறது. இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, இதுபோன்று அவருக்கான ஜாமீன் வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்துதான் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிபிஐ கஸ்டடியில் எடுத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகளையும் ஆம் ஆத்மி தரப்பில் தெரிவிக்கிறார்கள். இதற்கிடையில் இன்று உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய விசாரணையில் என்னென்ன அம்சங்கள் முன்வைக்கப்படவிருக்கின்றன, ஜாமீன் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பின் நகல் பதிவேற்றம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே உயர்நீதிமன்றம் இந்த தடையை விதிப்பதற்கான அவசியம் என்ன போன்ற கேள்விகளை ஆம் ஆத்மி முன்வைத்திருக்கிறது. இதையே உச்சநீதிமன்றத்திலும் அவர்கள் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவற்றையெல்லாம் முக்கியமான செய்திகளாக நாம் நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்த்தோம்.